ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் அடிஷன், சப்ராக்ஷன் இன்னும் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். இது வந்து ஃப்ராக்ஷன், இந்த 3/5 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். இங்கே முன்னாடி நம்பர் வச்சு வருது பார்த்தீங்களா, இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் அடிஷன் பார்க்கலாம். 3 1/5 + 6 3/5. இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃப்ராக்ஷனை ஆடிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 9 வரும். 9 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1 ஐயும் 3 ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா 4 4/5. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கீழே இதே மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஆடிஷன் போட்டுடலாம். இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க நியூமரேட்டர் ஆட் பண்ணி இங்கே எழுதிட வேண்டியதான். எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சரை வந்துடும். ஆன்சரை வந்து 9 4/5. ஓகேவா, ரொம்ப ஈஸி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து ஃப்ராக்ஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேம் ஆக்கணும். டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் அப்படின்னா எதாவது எதுலையாவது இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சேம் ஆகுமான்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் தான் 7 தான் பெரிய நம்பர். இப்போ 2 எந்த நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 7 ஆகாது. ஓகேவா, அப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3 போட்டாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2 4 கீழே 14 14. இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 1 7 7 7 2 14. ஓகேவா, அந்த 14 நம்ம எழுதியாச்சு. இப்போ 5 + 3 8 4 + 7 11/14. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்னும் ஒன்ஸ் ஒரு டைம் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 5 2/7 + 3 1/2 இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து டினாமினேட்டர் சேம் ஆக்கி தான் நம்ம வந்து அடிஷன் போட முடியும். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆக்குனா ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 இந்த ஃப்ராக்ஷனை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இந்த ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 2 7 14. இப்போ அதான் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இங்கே உங்களுக்கு தனியாக வேணால் அந்த சைடு எழுதிக்கோங்க. 2 2 4 இங்கே வந்து 14 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 7/14 வரும். இதை தான் எடுத்து இங்கே நான் ஜாயின் பண்ணி எழுதியிருக்கேன். கீழே நம்ம வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிடலாம்ல. டினாமினேட்டர் சேமாக இருக்கப்போ மேலே இருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டெப்பை தான் இங்கே எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இதே மாதிரி தான் போடணும். டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது நம்பரால் நம்ம வந்து மல்டிபிள் பண்ண முடிஞ்சு அந்த டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், சப்ராக்ஷன் 6 5/3 - 4 2/3. இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இப்போ எப்படி சப்ராக்ஷன் போடுறதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து என்னென்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ 6 - 4 இப்போ பாருங்க, 5 - 2 டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இப்படி எழுதிக்குங்க. இப்போ 6 - 4 என்ன, 2. 5 - 2 3/3. 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து ஆன்சர் என்ன, 2 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 11/12 - 2 3/4. இப்போ வந்து என்னென்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை. இப்போ வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கணும். இப்போ வந்து 4 வந்து ஏதாவது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12 வருமானு பாருங்கள். 4 3 12 வரும்ல. 4 வந்து நம்ம இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 12 ஆயிரும். 12 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிரும்.
இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் டூ, இப்போ த்ரீயால் மல்டிபிள் பண்ண போகிறோம். கீழே மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணோம்னா த்ரீ த்ரீ சார் நைன், ஃபோர் த்ரீ சார் டுவெல். இப்போ செவன் மைனஸ் டூ, லெவன் மைனஸ் நைன் பை டுவெல். செவன் மைனஸ் டூ என்ன ஃபைவ், லெவன் மைனஸ் நைன் டூ பை டுவெல். இப்போ இது ரெண்டு இப்போ வந்து கேன்சல் ஆகும், டூவால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ வந்து ஒன் பை சிக்ஸ். இப்போ ஆன்சர் என்ன, ஃபைவ் ஒன் பை சிக்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.